இயக்குனர் கே பாலச்சந்தர் ரஜினிகாந்தின் குருநாதர் என்றாலுமே அவர் செய்யும் தப்புகளை சரியான நேரத்தில் கண்டிக்கிறதுல அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு ரஜினி மேலே அவருக்கு அந்த அளவுக்கு உரிமை இருந்ததாம். ரஜினிகாந்த் திரைப்படக் கல்லூரியில் படித்து முடித்து விட்டு வாய்ப்புக்காக காத்திருந்தாராம். அப்போது அவரை பார்த்து பிடித்து போன கே பாலச்சந்தர் நடிக்க வாய்ப்பும் கொடுத்தாராம். அப்படி அவர் நடித்த முதல் திரைப்படம் தான் அபூர்வ ராகங்கள். பெரிய அளவில் வரவேற்பு இல்லை என்றாலுமே ரஜினிக்கு நல்ல ரீச்சும் கொடுத்ததாம். இதையடுத்து தொடர்ச்சியாக வில்லனாக சில படங்களில் நடித்தவரை ஹீரோவாக்கியதும் கே பாலச்சந்தர் தான். தொடர்ச்சியாக பல படங்களில் அவரை ஹீரோவாக வச்சு பல படங்களை இயக்கி வேற லெவலில் ஹிட்டும் கொடுத்துருக்காரு. குருவாக சரியான போது தட்டி கொடுப்பார்னு சொல்லலாம். தப்பு செய்தால் அங்கேயே கேட்பாராம். அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கே பாலச்சந்திரன் இயக்கத்தில் ரஜினி நடித்து கொண்டிருக்கிறாராம். அன்றைய நாளின் ஷூட்டிங் முடித்துவிட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டாங்களாம். இரவு நேரம் என்பதால் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்க சென்றாராம் நம்ம ரஜினி. அந்த நேரத்தில் படப்பிடிப்பிலிருந்து கால் வந்திருக்கு, ஒரு காட்சி எடுக்கணும், உடனே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பதறிப்போனவர் வாயை கழுவி ஸ்ப்ரே போட்டு ஷூட்டிங்கிற்கு சென்று நடித்து முடித்தாராம். அதுவரை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த கே பாலச்சந்தர் ஷூட்டிங் போயிட்டே இருக்கும்போது ரொம்ப அமைதியாகவே இருந்தாராம். திடீர்னு ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ண சொன்னாராம். உடனே ரஜினியை கூப்பிட்டு, ரஜினி அந்த ரூமுக்கு வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாராம். கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரெண்டு வாட்டி அவரை பார்த்துட்டே இருந்தாராம். குடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டாராம். கேட்டோடனே ரஜினி சார் அப்படியே பதறி போயிட்டார். எப்படி அவர் கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லி, ஆமாம் சார் ரொம்ப டயர்டாக இருந்தால் தான் குடிக்க போயிட்டேன் அப்படின்னா. அப்போது வந்து ஒரு விஷயம் பாலச்சந்தர் சொன்னாராம், நாகேஷ் தெரியுமா உனக்கு, நாகேஷ் முன்னாடிலாம் நீ ஒன்றுமே கிடையாது, அவன் நடிப்புக்கு கீழே இங்கே யாருமே எதுவுமே பண்ண முடியாது, அப்படிப்பட்டவன் குடினாலே அழிஞ்சான், அது மாதிரி நீ ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே ரஜினி சார் பதறி போய், இல்லை சார் அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன், இனிமேல் நீ வந்து ஷூட்டிங் அப்போ குடிச்சிட்டு வந்தேன்னா செருப்பாலே அடிப்பேன் அப்படின்னு சொல்லி கோபமாக சொல்லியிருக்காரு. இதை கோபமாக சொன்னாலுமே அவர் மேலே உள்ள அக்கறையில் தான் சொல்லியிருக்கான்னு சொல்லி பின்னால் ரஜினிகாந்துக்கு புரிஞ்சிருக்கு. ஏன்னா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் பாலச்சந்தர் சாய்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முற்போக்கு சிந்தனையாக இவன் கண்டிப்பாக ரீச் ஆவான்னு சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய நடிகனாக தான் ரஜினிகாந்த் இருந்திருக்காது. என்ன தான் கமல் வந்து பார்த்தீங்கன்னா பாலச்சந்தருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாலுமே ரஜினி மேலே அவருக்கு எப்போவுமே ஒரு ஈர்ப்பு இருக்குமா. ஏன்னா கமல் சார் வந்து எல்லா குணச்சித்திர கேரக்டர் பண்ணாலுமே தன்னோட ஸ்டைல் மூலியமாக எல்லாத்தையுமே வந்து வசியப்படுத்துகிற விஷயம் வந்து ரஜினி சாருக்கு மட்டும்தான் இருந்துன்னு சொல்லி அப்போவே கே பாலச்சந்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரஜினி சாருக்கு காமெடி படமும் நடிக்க முடியும் அப்படின்னு திரைத்துறையில் அறிமுகப்படுத்தியதும் அவர் தான். தில்லுமுள்ளுன்ற படம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தில் நடந்த சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி சுச்சுவேஷன், அதாவது குடிக்கிற சுச்சுவேஷன் வந்து ரஜினிக்கு வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து, அதாவது ஷூட்டிங் முடிச்சுட்டு போய் குடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி எல்லாமே செட் பண்ணிட்டாங்களாம். செட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் சும்மாவே இருந்திருக்காங்க குடிக்காம. ஏன்பா ரஜினி நீ மட்டும் குடிக்காமல் இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இதே மாதிரி தான்ப்பா ஒரு வாட்டி எனக்கு ஒரு கால் பண்ணாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கால் பண்ணி உடனே கூப்பிட்டாங்க, அதனால் 2 மணி அப்படின்னா எல்லாருமே தூங்கிடுவாங்க, அந்த டைமில் கால் பண்ணி கூட மாட்டாங்க, அப்படி இல்லைனா இன்றைக்கி ஷூட்டிங் இல்லை நான் தைரியமாக குடிப்பண்ண தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி சொல்லி கடைசியாக 3 மணி தான் குடிக்க ஆரம்பித்தாராம். அந்த அளவுக்கு தன்னோட குருநாதன்மையில் அவ்வளோ அன்பும் பாசம் வச்ச ரஜினிகாந்த் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் மிக முக்கியமாக காரணம் அன்னைக்கு பாலச்சந்தர் அவரை வழி நடத்தினது மட்டும்தான். யாருக்கு பயப்படுறாரோ இல்லை சூப்பர் ஸ்டார் வந்து கண்டிப்பாக பாலச்சந்தருக்கு மட்டும் பயப்படுவாராம். அந்த அளவுக்கு தன்னோட குருநாதன் மேலே அவ்வளோ பாசம் பயபக்தியும் வச்சிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.